இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்கள் ஒரு காரியத்தை நம்ம வந்து சில நேரங்கள் பார்த்துட்டு ரொம்ப வேக வேகமா செய்யறது தப்பு, ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டோம்னா கஷ்டம். மீடியமா இந்த காரியத்துக்காக என்ன தேவைப்படுறதுன்னு மட்டும் யோசிச்சு பண்ணா போதும். அதே சமயத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவோம், அதை காதலியே வாங்காதீங்க. நம்மளால முடிஞ்ச நல்ல காரியத்தை மட்டும் பண்ணுங்க, தியானம் யோகா போன்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நல்லதாக இருக்கும். பிறருடைய கஷ்டத்தை கேட்கறது தப்பு கிடையாது, அதவே கேட்டு இருந்தோம்னா அதை விட தப்பு வேற எதுவும் இல்லைன்னுவா. அந்த மாதிரி மத்தவா சொல்றத காதல வாங்கி இந்த காதல விட்டுருங்க, அவளுக்கு ஆறுதல் மட்டும் சொன்னாவே போதும். பணம் பொருள் சம்பாத்திய யோகங்கள் உண்டு, இடம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சாந்தமா இருந்து சில காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. பல பேர் பிரச்சனைக்கு வந்தாலும் நீங்க பிரச்சனையே பண்ண மாட்டீங்க, போட்ட நம்ம காரியத்தை பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்கள்ல நம்ம யோசித்து செயல்பட்டோம்னா நிச்சயம் சக்சஸ் ஆகுங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூலியம் கொடு. பேக் சம்பந்தமா பேக் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, பர்ஸ் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, வாலெட் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, பேக் மாதிரி கடை வச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் விடாமையாச்சு, வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல விஷயங்கள் நாலு பண்ணாலும் நமக்கு நல்ல பேரே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம், பரவாயில்ல பின்னாடி நம்மளை பத்தி புரிஞ்சுப்பா. ஒரு காரியம் நம்ம செய்யற மட்டும் அதை பத்தி வேல்யூ தெரியாது, அதை செய்து அதுக்கப்புறம் அதை இன்னொருத்தர் செய்து சரியா செய்யாத போது அந்த பக்கம் வேல்யூவை பத்தி யோசிப்பா. ஆஹா, இவர் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லையே, இப்போ இந்த விஷயத்த வந்து அவளால் தான் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி போன கம்பெனி, அதாவது நீங்க விட்டுட்டு வந்த கம்பெனிலேயே திருப்பி கூப்பிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏஜென்சி எடுத்து நடந்துட்டு இருக்கவா, ஃபுட்டு சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கு. புது இடம் மாத்தும் போது 100க்கு 100 முறை கவனிச்சுக்கோங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, உற்சாகமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். பல பேர் பல விஷயங்களை சொன்னாலும் உங்க மனசுக்கு தோணாதான் அந்த காரியத்தை செய்வேன். அதுல குழந்தைகளுக்கு இந்த ஆப்ஷனே கிடையாது, அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பண்ணணும். படிக்கணும், டான்ஸ் ஸ்கூல் நடத்தின்னு இருக்குவா, ஆர்ட் ஸ்கூல் நடத்தின்னு இருக்குவா, அதே மாதிரி தற்காப்புக்களை ஜிம்மு வச்சுட்டு இருக்கோம், யோகா ஆசிரியரா இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகரா இருக்கவா, மடப்பள்ளியில வேலை செய்யறவா, வைதீகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குல அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பல காரியத்துல நமக்கே ஒரு பெரிய அந்த பொறுமை, அந்த பொறுமையிலேயே உங்களுக்கு இன்னும் அதீதமான பொறுமையோட செயல்படும் போது பல விஷயங்கள் உங்களால புரிந்து கொள்ள முடியறது. ஆஹா, பரவாயில்லையே நமக்கு இவ்வளோ மாற்றங்கள் நம்மளுக்குள்ளேயே இருக்குன்னு ஒரு சந்தோஷப்படுவேன். அப்பப்போ மன சங்கடமும் போது தனியா உட்காந்து போய் கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடும். இன்னைக்கு பிடித்தமான உணவுகள் இல்ல பிடித்தமான விஷயத்தை வாங்கி இன்னைக்கு சாப்பிடக்கூடியது அல்லது உபயோகப்படுத்தும் போது சந்தோஷம் இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய விஷயங்கள் எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி 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 சமாளிச்சு 10 முறை அது தாண்டும் போது அது பெருசாவே தெரியறது கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்கவா, பிளேயரா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல்ல பார்த்துட்டுன்னா பிடி மாஸ்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்துல ஆசிரியர் பயிற்சி முடிஞ்சு அதுக்குண்டான வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சயின்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்புல சில பேர் உங்களை பத்தி பின்னாடி எல்லாம் சொல்லுவா, அதை பத்தி கவலையே பட வேண்டாம், உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும். விவேகானந்தர் எப்பவுமே சொல்லுவார், உண்மை 100 வழி 100 விஷயத்துல உண்மை பேசினாலும் உண்மை உண்மைதான், ஏன்னா அது 100 உண்மையாக மாறும்னு சொல்லுவா. அந்த மாதிரி உண்மையை மட்டும் சிந்தித்தாலே போதும்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இந்த தினத்துல லாபம் உண்டு, ஒரு சில காரியத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியை தரும். டென்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பிசியோதெரபிஸ்டா இருந்துட்டு இருக்கோம், ஆர்த்தோ டாக்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, சர்ஜனா இருந்துட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில விசேஷங்கள்லாம் குடும்பத்துல எதிர்பார்த்துட்டு இருப்பது நிச்சயம் நல்லபடியா இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கின பிரச்சனைகள்லாம் தீரும். மனசுல இருக்கக்கூடிய ரொம்ப வருத்தங்கள்லாம் போய் யாரோ ஒருத்தர் மூலமான உதவிகள் மனசுல கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதுவே ஒரு உங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருந்துட்டு இருக்கும். தந்தை தாயாரோட ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், துலாராசி நேயர்களே, சில நேரங்கள்ல பார்த்துட்டு எல்லாம் மனசுல ஒரு தீராத உறுதியும்
வெற்றியும் பத்தி சிந்திப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்க கூடியதா இருக்கும். சில பேர் உங்களுக்கு எதிர்த்து சொன்னாலும் இல்ல இல்ல நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்து கொண்டு இந்த கோபத்தை பெருசாக்குறது தான் தவறாக இருந்துட்டு இருக்கும். கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை பெருசு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகூலியம் வேலை வாய்ப்புல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பிரிந்து சென்றவா திரும்பியும் ஒற்றுமையாக சேரக்கூடிய நாளாக இந்த தினத்துல உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகள் செலவுகள் இருக்கும்போது என்னடா இப்படி செலவாயின் இருக்கேன்ற ஒரு யோசனை இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம ஒண்ணு சொன்னா அவனு சொல்லிட்டு இருக்காளே, என்னப்பா இது, இவாளுக்குதான் சரியா படுது. அப்ப அவ சூழ்நிலையில இருந்து பார்த்தா அது சரியா தான் படும். வேலையில இருக்கும்போது பாத்துட்டேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தப்பு கிடையாது. சில நேரங்கள் வேலை கடுமையா தான் இருக்கும், அதை பொறுத்துன்னு வேலை செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். டக்கு டக்குன்னு இடம் மாத்திருந்தா எத்தனை இடம் மாத்துறது, ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா நமக்கு வேலை பொழுது ஜாஸ்தியாகதான் சரி. அதனால வேலையை குறை சொல்றதோட அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். புதிய பதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்துல. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வெளியில சென்று வந்து அது மன நிம்மதியோட சில காரியத்தெல்லாம் மறந்தப்பா அப்பதான் வெளில போயிட்டு வந்தோம் மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, பணவரவுகள் உண்டு. விடாத உழைப்பு, பா தர நாள் இருந்த அந்த பணம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவேன். அது மாதிரி பேங்க்ல இருந்து வந்தது, சீட்டு பணம் கட்டினது, அதே சேமிச்சு வச்சது, அதன் மூலமா யாருக்கேனோ நகை ஆபரணங்கள் எடுத்து கொடுப்பேன், அது ஒரு சந்தோஷப்படக்கூடியதா. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கலாங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். அதுமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்னைக்குமே அதை அனுபவிக்கும் போது ஒரு திருப்திகள் மனசுக்குள்ள இருக்கும், அது உண்மை. அதுமாதிரி ரொம்ப நாள் வேண்டினதெல்லாம் இன்னைக்கு பண்ணுவேன். அஸ்ட்ராலஜில போய் பார்த்துக்கிறது, பரிகார முறைகள்லாம் எடுத்து பண்ணிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசும்போது யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்குப்பா. என்னன்னே தெரியலவா, நல்லாவா நமக்கு தெரிஞ்சு, ஆனா உண்மை என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனைகள்லாம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கும். வேலையாட்கள் மூலமா அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. இப்பதான் அவளை தெரிஞ்சது, உடனே எங்கிட்ட கடன் கேட்கறாளேங்கிற யோசனைகள் இருக்கும். அதனால ரொம்ப பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபேன்சி கடை வச்சுட்டு இருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, திருமண மண்டபம் வச்சுருக்கோம், சினிமா தட்டு வச்சுருக்கோம், அவளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை நிச்சயம் வெற்றி பெறும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல காரியங்கள் பண்ணும்போது சில எதிர்மறையான பேச்சுக்கள்லாம் மத்தவா பேசுவா, காதலியே வாங்காதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசினியர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்த்து கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆறுதலா மனசுல ஒரு தெம்பா இருக்கும். சில நேரத்துல இந்த 10 பேர் வந்து ரொம்ப இரிட்டேஷனா ஃபீல் பண்ணுவார். சில நேரம் அமைதியா உட்காந்து தனியா உட்காந்து சிந்திக்கும் போது அது ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு 2 ஏதேனும் ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சில நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரு பெரிய நிம்மதி வரும். இன்னைக்கு பிரயாணத்தை புரட்டாது உத்திரட்டாத நிமிஷத்தை இருக்கவா, பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான ஃபைல்ஸ்ல எல்லாம் கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பார்த்துட்டேன்னா சில பேர் இன்னைக்கு முடிவெடுக்கிறான்னு எடுப்பா, வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்லா பேரை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்புல சட்டுன்னு இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறதும் நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, தடைகளை போக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சில காரியம் நடக்காது நடக்காது நினைச்சிருந்த காரியம் நீங்க போய் அந்த காரியத்தில் கனவுகள் படிதமாகும், மனசுல ஒரு நிம்மதி கொடுக்கும். ஏதேனும் ஒரு தெம்பு இறைவன் இருக்க எனக்கு அப்படி காப்பாத்திடுவாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். சில விஷயம் பணத்தை பத்தி யோசிச்சாதான் அப்பப்போ அப்படியே கலக்கமா இருக்கும், ஆனாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன். வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியா இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நீங்க பாக்கல அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லுவா, அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். ஏன்னா யதார்த்தமா பேசுறா, அதை வாங்கிட்டு சரி இனிமே என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை பத்தி யோசிங்க. இத்தனை நாள் நீங்க நல்லா தான் பார்த்தீங்க, இன்னும் நல்லா பாத்துக்கணுங்கிற எண்ணத்தோட செயல்பட்டேன்னா அப்புறம் குழந்தைகள் பிராணிகள் அதை கூட மாற இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.